ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ரீலதா தயாளன் ஆண்டிப்பட்டியிலிருந்து கதை சொல்ல வந்திருக்கேன். நேற்றைய புதிரும் அதற்கான விடையும். கால் ஆறு, சிறகு நாலு, கண் இரண்டும் கடுகு போல, அது என்ன என்பதற்கு ஒரு குழு கொடுக்கவா? பலாப்பழம் இருக்கும் இடத்தில் இது இருக்கும். இது அமர்ந்த பழத்தை சாப்பிட்டால் நோய் வரும். ஆமாம் ஆமாம், நீங்கள் எல்லாம் சொல்ற பதில் சரிதான். ஈ தான் அது. மதுரேந்திரனின் மனது இன்னும் மாறாமல் இருக்க, மேலும் முத்து நகையையும் மதுரேந்திர ராஜா மணக்க என்னவே, மன்னன் மனதை மாற்ற வேண்டி அரிவாசுரன் என்னும் அமைச்சன் அடுத்த திட்டம் ஒன்றை சொன்னான். நாகலோகத்தில் நாகபுரம் என்னும் நகரத்தை நாகேந்திரன் என்னும் அரசன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு நாககன்னிகை என்னும் ஒரு பெண் உண்டு. எப்படி முத்துநகை சிரித்தால் முத்துக்கள் சிந்தியதோ, அதுபோலவே நாகக்கன்னிகை சிரித்தால் நாகரத்தினம் சிந்தும். அந்த ரத்தினமணிகளை ஆதித்தனை கொண்டு வர சொன்னால் என்ன என்று மதுரேந்திர ராஜாவுக்கு அரிவாசுரன் யோசனை கூறினான். அது மட்டுமல்லாமல், நாகரத்தினங்களை கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அந்த சமுத்திரங்களையெல்லாம் கடந்து செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல. இவனால் வெற்றியுடன் திரும்பி வர முடியாது. நாகலோகத்தில் பெரும் விஷம்தான் நிறைந்திருக்கும். அந்த பொல்லாத விஷம் இவனை நிச்சயமாக சாகடித்துவிடும். எனவே ஆதித்தனை அளிப்பதற்கு இதைவிடவும் வேறு வழியே இல்லை. ஆதித்தனை அழைத்து எப்படியும் நாகலோகம் சென்று நாகரத்தின மணிகளை கொண்டு வர வேண்டும் என்று கூற வேண்டும். உடனே அவனும் புறப்பட்டு செல்வான். அங்கு சென்று விட்டு அவன் நிச்சயமாக உயிருடன் திரும்பி வரவே மாட்டான். பின்னர் இந்த இரண்டு அழகிகளையும் நீங்களே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறவும் அமைச்சனை பெரிதும் பாராட்டினான் மன்னன். பின்னர் காலையில் எப்பொழுதும் போல அரசவைக்கு வந்த ஆதித்தன் மன்னனை வணங்கவும், வஞ்சக எண்ணம் கொண்ட மதுரேந்திரனும் மகிழ்ச்சியுடன் ஆதித்தனை வரவேற்றான். பின் நல்லவன் போல பேச்சை ஆரம்பித்தான். ஆதித்தனே, உன்னால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். முன்பு முத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தது போல இப்போதும் நீ ஒரு விலைமதிப்பற்ற பொருளை கொண்டு வந்து தர வேண்டும். அதை கொண்டு வரும் ஆற்றல் உன் ஒருவனுக்கு தான் உண்டு, வேறொருவருக்கும் இல்லை. இப்போது மகரமண்டிகை செய்ய வேண்டும். அதற்கு நாகரத்தினம் வேண்டும். இந்த நாகரத்தினம் நாகலோகத்தில் தான் கிடைக்கும். அதை நீ கொண்டு வர வேண்டும் என்றான். இவ்விதம் மன்னன் கூறவும் ஆதித்தன் என்னும் விக்ரமாதித்தன் உடனே சரி என்று இசைவு தெரிவித்தான். இருந்தாலும் அவனுக்குள் சந்தேகம் வந்தது. இவ்விதம் மன்னன் கூறுவதில் ஏதோ ஒரு வஞ்சகம் உள்ளது என்பதனை விக்ரமாதித்தன் புரிந்து கொண்டான். இவனுடைய எந்த வஞ்சக செயல்களும் நம்மை எதுவும் செய்துவிட மாட்டா என்று எண்ணியவனாய் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். இவ்விதம் அமைதியாக நின்றதை பார்த்த மன்னன், நாகலோகம் பற்றி தெரியாது போலும் என்று எண்ணியவனாய், ஆதித்தா, இந்த நாகலோகத்திற்கு செல்வதற்கு முதலில் நீ சப்த சமுத்திரங்களை கடந்து போக வேண்டும். அந்த தீவில்தான் நாகபுரம் என்னும் நகரம் உள்ளது. அந்த நகரத்தை ஆண்டு வரும் மன்னன் பெயர்தான் நாகேந்திர ராஜா என்பதாகும். அந்த அரசனுடைய மகள்தான் நாகக்கன்னி. அந்த பெண் சிரிக்கும் போது நாகரத்தினங்கள் உதிருமாம். இந்த ரத்தினங்கள் தான் எனக்கு வேண்டும். இதை எப்படியாவது நீ கொண்டு வர வேண்டும் என்றான். மன்னன் கூறியவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு, இந்த அரசன் வஞ்சகமாக என்னதான் செய்கிறான் என்பதனை பார்த்து விடுவோம் என்று எண்ணியவனாய், சரி அரசே, நான் கட்டாயம் போய் வருகிறேன். நீங்கள் சொல்வதை பார்த்தால் எப்படியும் 60 நாட்கள் ஆகிவிடும் போல தெரிகிறது என்றான். 60 நாட்கள் ஆனால் என்ன? நீ சென்று வா. உன்னுடைய 60 நாள் சம்பளமான 60,000 பொன்னையும் வழி செலவுக்கு 50,000 பொன்னையும் வாங்கிக் கொன்று சென்று வெற்றியுடன் திரும்பி வா என்று கூறவும், மன்னன் சொன்னது போல தன்னுடைய சம்பளத்தையும் வழி செலவுக்குரிய 50,000 பொன்னையும் வாங்கிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு விக்ரமாதித்தன் வந்தான். வீடு சென்றதும் ரத்தன மாளிகையும்
முத்துநகையையும் அனந்தன் மற்றும் சலந்திரனையும் அழைத்து அரசவையில் நடந்ததை கூறினான். விக்ரமாதித்தன் சொன்னதை அவர்கள் அனைவரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்களிடம், என்னை நாகலோகத்திற்கு மன்னர் அனுப்புவதில் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. நான் போகாமல் மறுக்கலாம். அவ்விதம் மறுப்பது என்பது என் போன்ற ஒரு வீரனுக்கு அழகல்ல. நான் அரசன் சொன்ன வண்ணம் அங்கு சென்று வருவதாக கூறிவிட்டேன். நீங்கள் அனைவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் என்று கூறினான். ரத்தனமாலை, அரசே கவலைப்படாதீர்கள். நான் முத்துநகையை ஒரு மரப்பாவையாக்கி விடுவேன். நீங்கள் வந்த பின்னர்தான் அவள் உயிருள்ள பெண்ணாக உழவுவாள் என்று கூறி ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து அதில் கொஞ்சம் எடுத்து முத்துநகையின் முகத்தில் தெளிக்கவும் அந்த கணத்திலேயே அவள் ஒரு மரப்பாவையாகி விட்டாள். உடனே அந்த பாவையை எடுத்து பத்திரமாக ஒரு மூலையில் சாத்தி வைத்தாள். பின்னர், ரத்தினமாலையிடம், நான் எப்படியும் 60 நாட்களுக்குள் வெற்றியுடன் வந்து சேருவேன். வேதாளம் என்னுடன் இருப்பது வரையிலும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று கூறிய வண்ணம் அனைவரிடமும் விடைபெற்று புறப்பட்டான். வேதாளத்தின் முதுகில் அமர்ந்து செல்லவும் வேதாளம் அவனை கடற்கரையில் கொண்டு விட்டது. பின்னர் சலந்திரனை விக்ரமாதித்தன் நினைக்கவும் உடனே சலந்திரன் வந்து சேர்ந்தான். அவன் மண்டூக வேடம் பூண்டு விக்ரமாதித்தனை தன்னுடைய முதுகில் அமர செய்து சப்த சமுத்திரங்களையும் தாண்டி நாகலோக பெருந்தீவுக்கு அடுத்துள்ள அச்சுத நகரி என்னும் நகரத்தின் எல்லையில் கொண்டு விட்டு வந்தான். அதன் பின்னர் அவன் மதுராபுரியை அடைந்து மண்டூக வேடத்தை மாற்றி மனித ரூபம் கொண்டு ரத்தினமாலையிடம் இருப்பிடத்தை அடைந்தான். பின்னர் விக்ரமாதித்தன் தன்னுடைய பணியில் கவனம் செலுத்தினான். அச்சுத நகரியிலுள்ள ஒரு வீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டிலிருந்து அழுகுரல் வந்து கொண்டிருந்தது. அது ஒரு பெண்ணின் குரல் என்பதை அறிந்து அவளுக்கு என்ன துன்பமோ என்று எண்ணிக்கொண்டு சிறிது நேரம் வெளியே நின்று கொண்டிருந்தான். அதன் பின்னர் உள்ளே சென்று கேட்க வேண்டும் என்ற எண்ணமுடன் உள்ளே செல்லவும் அந்த பெண்ணின் அழுகை ஒளி கூடுதல் ஆனது. அவளுடைய அழுகையை நிறுத்த சொல்லிவிட்டு அதன் பின்னர், அம்மா, நீ நீண்ட நேரமாக அழுது கொண்டிருக்கிறாயே, காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை பற்றி அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் தன்னுடைய அழுகையின் காரணத்தை அறிந்து கொள்ளும் ஆவலில் யாரோ ஒரு நல்ல மனிதன் கேட்கிறானே என்று எண்ணியவனாய் அவனிடம் கூற ஆரம்பித்தாள் அந்த பெண். ஐயா, இந்த நகரத்தை அச்சுதவேந்தன் என்னும் அரசன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு மச்சுத மடந்தை, மருங்குள்ள மாலை, வஞ்சி மடந்தை, மணிமேகலை என்னும் 4 பெண்கள் உண்டு. அந்த 4 பெண்களில் மூத்த பெண்ணான மச்சுத மடந்தையை கல்யாணம் செய்த மாப்பிள்ளை திருமணமான அன்றிரவே இறந்து போனான். எனவே அவளுக்கு இன்னொரு மணமகனை பார்த்து மனம் செய்து வைத்தனர். அவனும் இறந்து போனான். இவ்விதம் இறந்து போகவும் யாராவது ஒருவனையாவது அவளை மணந்து அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தினமும் திருமணம் நடக்கிறது. திருமணம் செய்து கொண்டவர்கள், அதாவது கணவர்கள், இறந்த வண்ணம்தான் இருக்கிறார்கள். இன்று என்னுடைய ஒரே மகனை மாப்பிள்ளையாக நான் அனுப்பி வைக்க வேண்டும். அதை நினைத்துதான் அழுகிறேன் என்றாள். இதை கேட்ட மன்னன் அந்த தாயின் துயரம் போக என்ன செய்தான், மேலும் ரத்தினமணிகளை கொண்டு வந்தானா என்பதனை நாளை பார்ப்போமா? இன்றைய விடுகதை. உடம்பில்லாத ஒருத்தன் 10 சட்டை அணிந்திருந்தான். அவன் யார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பசங்களா.